கலைஞர் டிவி நேர்களுக்கு வணக்கம் பொங்கல் தீபாவளி கிறிஸ்மஸ் ரம்ஜான் இந்த மாதிரியான நாட்களை தான் நம்ம பண்டிகையை செலிப்ரேட் பண்ணுவோம் அண்ட் ஒரு ஹாப்பியான மூடில் இருப்போம் அண்ட் இந்த நிகழ்ச்சியை இருக்க உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கணும் ஜாலியாக இருக்கணும் பண்டிகையை செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னா கடந்த வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆன இந்த பண்டிகையை படுத்த பாருங்க ஜாலியாக இருங்க ஹாப்பி மூடில் இருங்க அண்ட் அந்த டீம் தான் இன்றைக்கி நம்ம மீட் பண்ண போகிறோம் ஸோ வணக்கம் எல்லோருக்கும் எஸ் எப்படி இருக்கீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பண்டிகை கொண்டாட்டத்தோடு இருக்கும்

ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுவும் வந்து படம் நல்லா வந்திருக்கு நான் கிடைக்கும் கிடைக்கும்போது இவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் கிடைக்கும்போது அந்த சந்தோஷம் வந்து பல மடங்காகுது ஸோ ஹாப்பி இது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா உறவுகளும் நட்பும் இந்த ஒரு வட்டாரத்தில் சேர்ந்து எடுத்த எடுத்த ஒரு திரைப்படம் அண்ட் இப்படிப்பட்ட ஒரு படத்தை எப்படியெல்லாம் நீங்கள் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கீங்க எங்களால் முடிஞ்ச வரைக்கும் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம் இவங்க ரொம்ப நல்லவங்கன்னு சொல்கிற அளவுக்கு வந்து பண்ணியிருக்கோம் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோன்னா வந்து மக்கள் என்ன ஒரு நல்ல ப்ராஜெக்டாக இருந்தாலும் மக்களும் சென்றடைஞ்சால் தான் வந்து லைக் கொண்டு போய் சேர்க்குற விதம் வந்து கரெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அது வந்து எங்களோட பார்ட்னர் ஆறு சினிமாஸ் ரொம்ப நல்லா பண்ணாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பண்டிகைன்ற படம் எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கு அண்ட் தேட்டர் ஃபில் ஆகுது ஸோ அதுலேருந்தே தெரியும் ஹாப்பி ஸோ நீங்கள் பேசும்போதே அந்த ஒரு ஹாப்பினஸ் உங்களோட ஃபேஸில் எங்களால் பார்க்க முடியுது அண்ட் பண்டிகை பண்டிகை அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலாட்டா இருக்கும் லவ் இருக்கும் அண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கலந்துருக்குன்னு சொல்லலாம் கண்டிப்பாக போட்டி இருக்கும் சண்டைகள் இருக்கும் உங்களுடைய பண்டிகை என்ன மாதிரியான ஒரு பண்டிகை இது வந்து ஒரு கேங்ஸ்டர் ஃபெஸ்டிவல்னு சொல்லலாம் நிறையா லார்ட் ஆஃப் அதான் பண்டிகை அந்த கான்ட்ராஸ்டாக இருக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் அந்த ஹாப்பினஸ் இல்லாமல் லைக் இட்ஸ் டிஃப்ரெண்ட் ஒரு கேங்ஸ்டர்ஸ் ஃபெஸ்டிவல் தான் பண்டிகை ஓகே ஸோ ரொம்ப சிம்பிள் அண்ட் ஸ்வீட்டாக நீங்கள் வந்து சொல்லிட்டீங்க ஏன்னா உங்களை நிறைய கார்னர் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க தொடர்ந்து அதை நம்ம பார்க்கலாம் அண்ட் கிருஷ்ணா இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் நிறைய படங்கள் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அண்ட் இந்த படத்தில் வந்து ஒரு ஒரு கேங்ஸ்டராக நீங்கள் வந்து நடிச்சிருக்கீங்கன்னு கூட சொல்லலாம் எப்படி ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோவாக வரணும் அப்படின்னு சொல்லி இந்த படத்தில் நீங்கள் கமிட் ஆனீங்களா இல்லை ஏன்னா ஒரு ரீசன் அதுக்கு எல்லாருக்கும் ஆக்ஷன் ஹீரோ ஆகணுன்ற ஆசை இருக்குது எனக்கும் அந்த ஆசை இருக்குது ஆனால் நான் வந்து முழுக்க முழுக்க டேரக்டரையும் கதையும் நம்பியே படம் பண்ணுறவன் ஸோ இதுலயுமே கதை ஸ்ட்ராங்காக இருந்ததால தான் நான் இந்த படத்தை பண்றேன் ஃபார்ச்சுனேட்லி இதில் சண்டை இருக்கு ஓகே இதுதான் உண்மை ஓகே உங்களுடைய கேரக்டரில் இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டிஸ் பற்றி சொல்லுங்கள் இந்த கேரக்டர் இருக்கிற ஸ்பெஷாலிட்டிஸ் வந்து நான் எந்த படத்துலேயும் பண்ணல அது இது கேரக்டர் இருக்க ஸ்பெஷாலிட்டி விட இது எனக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி நான் வழக்கமாக பண்ணுற எந்த விஷயமும் இந்த படத்தில் அப்படியே ஃபெரோஸ் சாரை வந்து உரிச்சு வச்சிருக்கேன் ஆக்சுவலாக நான் போடுற காஸ்ட்யூம் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் பாக்கும்போது இது நீ போடுற மாதிரி முடி வரைக்கும் என் முடி வரைக்கும் மூணு வாட்டி காஸ்ட்யூம் செட்டால இருந்து ஷேர்ட் ஷர்ட் எடுத்துகிட்டு போகணும் இதனால சார் அப்படின்னா இது இல்லாமல் நோ ஒரு கே சி என்ன ப்ரொஜெக்ட் பண்ணணுன்ற ஒரு ஐடியா கிடையாது பட் இமேஜின் பண்ணி பாக்கும்போது நம்ம ஒரு இமேஜினேஷன் இருக்கும் இல்லையா அது லைக் வரும்போது இது ஏன் டூ டூ இதில் ஈவன் எல்லாத்துக்குமே ஒரு ஒரு காஸ்ட்யூம் செஷன் இருக்குது இவர் சரணானனுக்காக இருக்கட்டும் அவருடைய கண்ணாடி வரைக்கும் வந்து அவ்வளோ கேர் எடுத்து ஒவ்வொரு கேரக்டர்ஷன் இப்படி தான் பாட் லாங்குவேஜ் இருக்கணும் அவங்களுடைய ஹேர் ஸ்டைல் இப்படி தான் இருக்கணும் நிதின் சத்யா சாருக்கு வந்து ரொம்பவே போராடணும் அந்த முடி கலர் கொண்டு வர்றதுக்கு

கிட்ட யாரா இருந்தாலும் ஒரு கூட ஒரு கேரக்டர் இருந்தா அவங்க வந்து பார்ப்பாங்க என்ன செய்றான்றது அந்த கேரக்டர் தான் நானு சோ என்ன செய்யறாருன்னு தான் இருப்பேன் ஓகே அதுல வந்து டே வேணாம்டா ஒம்பாயிடும்ற மாதிரி தான் இருக்கும் ஓகே சார் அவரை பார்த்தா உங்களுக்கு பாக்ஸ் மாதிரி இருக்கா இல்ல பார் நான் பாக்ஸிங் க்ளாஸ் போயிட்டுருக்கேன் பாக்ஸிங் பாக்ஸிங் படிச்சிட்டு இருக்கேன் படத்துல நான் பாக்ஸர் அவர் பாக்ஸிங் பேக் ஓகே பஞ்சு இடத்தை ப்ராக்டிஸ் பண்ணுவார் ஆல்ரைட் அண்ட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி நட்பும் உறவுகளும் சேர்ந்த ஒரு படம் அப்படின்னு கூட சொல்லலாம் அண்ட் இது ஒரு டைப் ஆஃப் கேங்ஸ்டர் மூவி அப்படின்னு கூட சொன்னார் அண்ட் இந்த கேங்ஸ்டர் தாண்டி என்ன மாதிரியான விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குன்னு சொல்லுங்கள் ஒன்று ஒன்று இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத விஷயங்கள் எல்லாம் இந்த படத்தில் இருக்கும் யூஷுவலி நம்ம படம் பார்க்கும்போது நம்ம நான் நான் இல்லை நான் ஃபிரோஜ் விஜி இப்போ பாண்டியனில் நீங்கள் யாருமே ஒரு படத்தை பார்க்கும்போது இதுக்கு அப்புறம் இதான் வரோம் இதுக்கப்புறம் தானே வரோம் அப்படின்னு பண்ணிக்கிட்டே இருப்பீங்க இப்போ ஸ்கிரிப்ட் நரேட் பண்ணும்போது கூட எனக்கு நான் ஒரு மைண்டில் ஒரு ஸ்கிரிப்ட் இருந்தேன் அது எதுவுமே வரல ஸோ அது இமீடியட்லி எனக்கு எக்ஸைட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் வந்து அவர் எடுக்கிற விஜி அவர் நாங்கள்லாம் எடுக்கிற ஒரே டிஸ்க் வந்து இதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுவாங்கன்னு பாதி வேலை நரேஷனில் முடிஞ்சிடும் மீதி பாதி வேலை தான் மேக்கிங்கில் ஸோ இதுவும் இது எக்ஸ்ட்ர்டினரியாக இருந்தது மேக்கிங் அதை விட நல்லா இருந்துச்சு இந்த படத்தோட ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபெரோஸ்ஜி பண்ணியிருக்க இந்த சீன் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நமக்கு வந்து ஒவ்வொரு சீனுமே வந்து இது வரைக்கும் பார்க்காத மாதிரி இருக்கும் இல்லை ஒரு லவ் சீன் இருக்கும் லவ் சீன் பா பார்க்கறதுக்கும் ஆனால் அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது அதனால் நாங்கள் படம் பார்த்த வரைக்குமே வந்து எங்களுக்கு ஒரு திருப்தி பார்த்தவங்களும் அதான் சொல்கிறாங்க நமக்கு சரி உங்கள் ரெண்டு பேருமே ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சொல்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இது ஒரு ரியல் இன்ஸ்டன்ட்டை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு படமாக இல்லை உங்களுடைய ஸ்கிரிப்ட் இல்லை நீங்கள் வந்து உங்களுடைய இமேஜினேஷன்லாம் இந்த படத்தில் நீங்கள் கொண்டு வந்தீங்களா எல்லாமே லைக் நோ மிக்ஸ் தான் ரியல் இன்சிடென்ட்ஸ் அப்புறம் நம்ம படித்தது பார்த்தது எல்லாம் சேர்ந்து லைக் நோ ஒரு மிக்ஸ் தான் ஓகே ஒரு நடிகை தயாரிப்பாளரான ஒரு கதை ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம்னு சொல்லலாம் அண்ட் இந்த ஒரு ஃபீல் உங்களுக்கு எப்படி இருக்கு ஒரு நடிகையிலேருந்து தயாரிப்பாளராக மாறி இருக்கீங்க எதனால தயாரிப்பாளர் ஆகணும்னு ஒரு எண்ணம் வந்தது அதுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த கதை அண்ட் ஃபெரோஸ் மேலே இந்த நம்பிக்கை ஸோ இந்த கதையை நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக ஹிட் ஆகும் அப்புறம் நம்மளும் பெரிய ப்ரொடியூசர் ஆகிடலாம்ன்ற ஒரு செல்ஃபிஷ்னஸ் தான் அது ஸோ அப்படி ஆரம்பித்தது தான் அப்பார்ட் ஃப்ரம் தேட் லைக் எனக்கு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆரம்பிக்கணும்னு எங்கள் ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு ஒரு கனவு இருந்தது ஸோ இந்த ப்ராஜெக்டில் அதை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஒரு தைரியத்தில் சூப்பர் அண்ட் ஸ்கிரிப்ட் ஆரம்பிக்கும்பொழுதே கிருஷ்ணா தான் வந்து ஹீரோ அண்ட் பிளாக் பாண்டி தான் வந்து சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் இந்த மாதிரிலாம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா இல்லை ஒன் ஸ்கிரிப்ட் முடிச்சதுக்கப்புறம் சில ஃபேஸஸ்லாம் நம்மளுடைய லெவல்க்கு வருவாங்க எழுதும்போது நம்ம கேரக்டர் தான் எழுதுவோம் வேலுன்ற கேரக்டர் தான் அவர் பண்ணியிருக்காரு வேலு எப்படின்னு சொல்லி தான் ஏன்னா பண்ணிட்டீங்கன்னா வந்து இன்ஃபுளு பை இட் நீங்கள் ஆர்டிஸ்டாக பார்ப்பீங்க அது வந்து தட்ஸ் நாட் குட் ஸோ நான் எப்போவுமே வந்து எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி தான் காஸ்டிங் பண்ணுவேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் இப்போ ஓகே கிருஷ்ணா பண்ணுறேன்னா அவனுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பாடி லாங்குவேஜஸ் அண்டு அதெல்லாமே கொஞ்சம் வந்து ட்வீக் பண்ணுவோம் ஸ்கிரிப்டல் ஐட்டம் மாற்றுவோம் நான் வந்து நிஜமாகவே இந்த 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 கதைக்குள்ளே வந்ததுக்கு நான் ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா இந்த தமிழ் சினிமாவில் நிறைய எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம்ஸ் நடக்கும் புதுசாக ஏதாவது பண்ணலான்னு யோசிப்பாங்க அப்போது இது மக்கள் ஏற்றுப்பாங்களே இல்லையான்னு ஒரு சின்ன ஒரு பயம் இருக்கும் இருந்தாலும் ஏற்றுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் சில படங்கள் வருது சில படங்கள் ஜெயிக்குது ஸோ ஜெயிக்கும்போது சரி நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை வரும் பரவாயில்லையே நம்ம தமிழ் மக்கள் மாதிரி யாருமே இல்லை எக்ஸ்பெரிமெண்டாக கொடுத்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு அந்த அந்த லிஸ்ட்டில் வந்து எனக்கு எனக்கு கழுகு இருக்குது யாருமே ஆக்சுவலி படம் போட்டு பார்த்ததுக்கப்புறம் பதினஞ்சு பேருக்கு போட்டு காமிச்சது அந்த படத்தை யாருமே வாங்க மாட்டேன்ட்டாங்க ஏன்னா அது புதுசு அது ஓடிடுச்சு யாமிரிக்கா பயமே ரொம்ப புது கான்செப்டு இப்போது நிறையா ஹாரர் காமெடி வருது ஆனால் காமெடி பேய் காமெடி பண்ணுது யாமிரிக்கா பயமே இல்லை அது சீரியஸாக போக இங்கே சிரிப்பாங்க ஸ்ட்ரீட் புதுசு இந்த இந்த படத்தில் ஸ்ட்ரீட் ஃபைட்டிங்கிறது வெரி நியூ கான்செப்ட் புத்தம் புது கான்செப்ட் அது ஒரு கேங்ஸ்டரில் மல்டிபிள் கேங்ஸ்டர்ஸ் இருப்பாங்க அவங்களுக்குள்ளே கான்ஃப்ளிக்ஸ் இருக்கும் எங்களுக்குள்ள ஒரு கான்ஃப்ளிக்ஸ் இருக்கும் பா அந்த ஸ்ட்ரீட் ஃபைட்ஸை வச்சு ஒரு ஒரு ட்ராமா இருக்கும் இதெல்லாமே தமிழ் சினிமா கண்டிப்பாக புதுசு அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா நான் ரொம்ப நான் ஆள் என்னை நம்பி நீ பண்ணுன்னு சொல்கிறதுக்கு இஸ் இதில் வந்து எனக்கு நான் இந்த படத்தில் நம்ம ஒர்க் பண்ணும்போது ஃபீல் ஆனதுன்னா நிறைய படங்கள் வேலை பார்க்குறோம் இந்த படத்தை பொறுத்தளவு நம்ம படம் கமிட் போ கமிட் ஆனதுக்கப்புறம் வந்து ஃபெரோஸ் சார் வந்து ஃபஸ்ட்டே வந்து நமக்கு ஸ்கிரிப்ட் படிங்க ஃபுல்லாகவே ஃபுல்லாக ஃபஸ்ட்டே கொடுத்துட்டாங்க படிக்கும் போதே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு முடித்ததுக்கப்புறம் அந்த விஷயத்த வந்து ஒன்றும் மாறாமல் அதாவது யூஸ்வல் என்னன்னா நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க ஷூட்டிங்கில் மாறும் பிகாஸ் ஆஃப் அந்த ப்ரொடக்ஷனுடைய விஷயங்கள்ல இந்த படத்தை பொறுத்தளவு எந்த இடத்துலையுமே அவர் காம்ப்ரமைஸ் ஆகலை இதில் இதுதான் வேணும் அப்படின்னா ஆக்சுவலாக ரெண்டு பேருக்கும் பயங்கர வாரே போகும் எல்லாம் வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க உள்ளுக்குள்ளே ஃபேஸை வச்சு கண்டுபிடிச்சிக்கிட்டதான் உண்டு ஆனால் ஒரு கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு நாள் இருபத்தி ஏழு நாள் ஃபைட்டு இரநூறு பேர் அட்ட இரநூறு பேர் அட் அ டைம் அந்த மாதிரிலாம் மிகப்பெரிய லெவலில் வந்து ஒரு ஒரு நாளைக்கும் ஒரு பெரிய தேட்டரில் வந்து எடுத்தாங்க அவ்வளோ பெரிய செ செலவு பண்ணி அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அந்த விஷயத்த யோசிக்கிறதே கஷ்டம் அது யோசின யோசித்ததை எழுதுனதை அதை பயங்கரமாக எழுதுனதுக்கு மேலே எக்ஸிகூஷனில் கொண்டு வந்துட்டாங்க அது வந்து டைரக்டருடைய ஒரு நேரேஷன் அண்டு ஃபோட்டோகிராஃபி இப்போ பார்க்கும்போது அது டு த கோர் நிற்கும் அந்த மாதிரி இருக்கும் பார்க்குறவங்களுக்கு வந்து முழுக்க முழுக்க ஒரு எல்லா விதத்துலேயும் சாட்டிஸ்ஃபைட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு மேக்கிங்காக இருக்கும் அந்த படம் சரி இந்த படத்துடைய பாடல் விஜய் அவங்க எழுதின அந்த பாடல் நீங்க சும்மா டியூன் மட்டும் தான் தெரியும் நான் ரொம்ப அப்சோல் பண்ணி அவங்க வந்து லெரிக்ஸ் சொல்லுவாங்க நீங்க அத கேட்டுட்டு நீங்க பாடுங்க தனநா நனா தனனா நனானா தன த நன த நன த நன தன நனா தன ந தனனா இது வரைக்கும் எனக்கு மனப்படமாயிருக்கு ஸோ டியூ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி அடுத்த ஒரு இதுல கண்டிப்பா பாடு நீங்க எதோ ஒரு பல்லவியாவது நீங்க பாடுவீங்க அப்படின்னு நினைச்சோரமா அபிவகாரமா

இல்லை அதை பற்றி தான் நானும் கேட்குறேன் விஜயலட்சுமி நீங்கள் எப்படி ஒரு லிரிசிஸ்ட் ஆ ஆனீங்க ஏன்னா ஒரு தயாரிப்பாளர் ஆகிட்டீங்க லிரிசிஸ்ட் ஏன்னா ஒரு ப்ரொடியூசர் அப்படிங்கிறதுனால அதை கன்சர்ன் அந்த ஒரு மைண்டில் இருந்துகிட்டே நீங்கள் வந்து லிரிசிஸ்ட் ஆகிட்டீங்களா இல்லை ஏன்னா ஒரு ரீசன் நான் எப்பவுமே எழுதுவேன் ஃபெரோஸ் லவ் பண்ணும்போது அந்த ஆர்வம் அவர் டேரக்டருடைய பொண்ணு அவங்க அந்த கவிதைகள்லாம் எழுதி கொடுத்துருக்கேன் இவங்க ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க எழுது எழுதுன்னு சொல்லிவிட்டு பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து அப்படி என்கரேஜ் பண்ணி எழுது அப்படி சொல்லலை அது ஒரு ஆக்சிடென்ட்லாம் நடந்தது இந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன் சாங் ஒரு பொண்ணு பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பாடுறது ஐட்டம் சாங் மாதிரி போது ரெண்டு மூணு பேர்கிட்ட இருந்து வந்தது இவருக்கு லிரிக்ஸ் பட் ஹி வாஸ் நாட் வெரி ஹாப்பி சாட்டிஸ்ஃபைடாக இல்லை ஸோ நான் சும்மா நான் ட்ரை பண்ணட்டான்னு சொன்னேன் ஓகே காட்டுன்னு சொன்னாங்க நான் ஒரு வேர்ஷன் எழுதி காட்டினேன் அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு ஸோ எனக்கு சான்ஸ் நான் ப்ரொடியூசர் அந்த வந்து உரிமை இல்லை நான் அந்த மாதிரி எதுவுமே இல்லை ஐ திங்க் ஐ ஏர்ன் இட் சூப்பர் டூ ஹவர்ஸில் எழுதிட்டாங்க அதான் பியூட்டி தேன் சிலை நான் என் தேகம் வேகம் தோற்பாயோ பகையாய் பசியாய் பெரும் மோகம் தீர்ப்பாயோ வா திருடா உன்னை தேடி கூடி தீர்வேனே சுகங்கள் பதுக்கும் என் கல்வண்ணிதானே அப்படி ஆரம்பிக்கும் ஸோ ஆனந்தி இந்த ப்ராஜெக்டில் கமிட் ஆனதை பற்றி சொல்லுங்கள் ஆனந்தி யூஸ்வலாக வந்து எல்லா படத்துலேயும் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப இப்படி பண்ணியிருப்பாங்க ஆமாம் காஸ்டிங் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டு கேரக்டர் எழுதும் போது ஆனந்தி நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் ஆனந்தி தான் பண்ணணும்ன்ட்டு ஏன்னா வந்து இந்த படம் வந்து ஒரு ஒரு ஆக்ஷன் லைக் நோ அந்த சீரியஸாக போயிட்டுருக்கும் போது ஆனந்தி கேரக்டர் தான் படத்துக்கு வந்து ஒரு ரிலீஃபே ஹியூமரஸான ரோல்னு சொல்லலாம் ஆனந்திக்கு க டெஃபினட்டாகவே ஸோ வந்து அவங்க சொல்கிற அசால்ட்டாக போகும்போது ஒரு மேட்டை சொல்லிட்டு போவாங்க அதுதான் ஹீரோ லைஃபை வந்து திருப்பி போகிற ஒரு விஷயமா இருக்கும் அது வந்து எனக்கு அந்த இன்னசென்ஸ் தேவைப்பட்டுச்சு ஃபேஸில் அது வந்து ஆனந்திகிட்ட வந்து பர்ஃபெக்டாக இருந்தது சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த சொல்லுங்க நான் படத்துடைய டீசர் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது என்னால் நம்ம முடியல இது ஏன்னா கெட்ட புதுசு லுக் புதுசு பாடி லாங்குவேஜ் புதுசு அதை விட புதுசு என்ன அவ்வளோ அழகாக காமிச்சது எல்லாரும் காமிச்சிருக்காங்க ஆனால் இந்த கெட்டப்ல இவ்வளோ அழகாக எனக்கு காமிச்சதுக்கு கண்டிப்பாக நான் நிரஞ்சினிக்கும் தேங்க்ஸ் சொல்லணும் ஃபெரோஸ்க்கும் சொல்லணும் எங்கள் கேமராமேனுக்கு சொல்லணும் ஏன்னா அவர் ஷூட் பண்ணும்போது நல்லா பண்ணாரு நான் ஊரெல்லாம் வந்து மேக்சிமம் பப்ளிசிட்டி பண்ணுறது வந்து ஃபெரோஸுக்கும் எங்கள் கேமராமேனுக்கு மட்டும்தான் எண்ட் இந்த படத்தோடைய மியூசிக் டைரக்டரோட டேலண்ட்டை எந்த இடத்துல நீங்கள் கண்டுபிடிச்சிங்க என் அவருக்கு எப்படி நீங்கள் அந்த படத்தை பதிலி டைரக்டர் தான் சொல்லலாம் நான் கண்டிப்பாக சி இப்போ ரங்கூன் இதுக்கு முன்னாடி அவருக்கு வந்திருக்கு நான் ஆக்சுவலி ரங்கூன் ட்ராக்ஸ் வந்து கேட்டு தான் வந்து அவரை வந்து கமிட் பண்ணேன் மியூசிக் டிராக்டர் தேடிட்டு இருக்கும்போது எனக்கு ஃப்ரெஷ்ஷாக எக்ஸ்பெரிமெண்ட் நாங்களே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஃபில்ம் தான் எடுக்கிறோம் ஸோ என் கூட சேர்ந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுற வந்து ஒரு வில்லிங்காக இருக்க வந்து ஒரு ஒரு ஃப்ரெஷ்ஷான டேலண்ட் வேணும் அண்ட் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும் நாலு வாட்டி ஒரு வாட்டி ஆற ஆரம்பிச்சு எனக்கு பிடிக்கல நான் தைரியமாக சொல்லணும் ஒரு பெரிய ஆள்கிட்ட போய்ட்டு ஐயோ நான் தங்கி தங்கி நிற்க முடியாது ஏன்னா நானே புதுசு லைக்கணும் ஸோ அதனால் வந்து நான் தேடிட்டு இருக்கும்போது ஒரு பத்து பேர் மீட் பண்ணேன் அதில் விக்ரம் தான் ரொம்ப ப்ராமிசிங்காக இருந்தார் பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பராக பண்ணியிருக்காரு விஜயலட்சுமி தவிர்த்து இந்த படத்தில் வேறு யாரெல்லாம் பாட்டு எழுதியிருக்காங்க பாடியிருக்காங்க மதன் கார்கி வந்து ஒரு சாங் எழுதியிருக்காரு ஒரு லவ் மாண்டாஜ் சாங் ஒன்று எழுதியிருக்காரு அந்த சாங் வந்து விழியோரமான ஒரு சாங்கு அது வந்து இவங்க கார்த்திக் பாடியிருக்காரு ஒரு ரெண்டு அது ஒரு மீன்ஸ் குட் லைக் நோ கார்த்திக் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் கேட்கும் போதே உங்களுக்கு தெரியும் ரெண்டு வேர்ஷன் அவர் தான் பாடியிருப்பார் ரெண்டு டிஃப்ரெண்ட்டான ஒரு வாய்ஸில் ட்ரை பண்ணியிருப்பார் இன்னொன்று வந்து ஒரு கேங்ஸ்டர் ரேப் ஒன்று இருக்குது வில்லன்ஸ் வர்ஸஸ் ஹீரோ பண்ணுற ஒரு வோர்ஷன் அது வந்து ஒரு மூணு ராப்பர்ஸ் சேர்ந்து எழுதியிருக்காங்க அந்த சாங் ஃபைன் அண்ட் கிருஷ்ணா அந்த படத்துடைய ஹீரோ அண்ட் உங்களுக்கு ஆப்போசிட்டாக வில்லனாக இருக்கிறது யார் அவரை பற்றி சொல்லுங்கள் இந்த படத்தில் எனக்கு ஏகப்பட்ட வில்லன் இருக்காங்க இது ஒரு ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டுன்றதால நான் சண்டை போடுற எல்லாரும் வில்லனுங்க தான் இல்லை அர்ஜெய்ன் ஒருத்தர் இருக்கார் நிறைய படம் பண்ணிகிட்டு இருக்காரு அவர் என்னோட பெருசாக இருப்பார் பயங்கரமாக இருப்பார் அவர் கூட முக்கியமான ஒரு ஃபைட் இருக்குது அது ஏகப்பட்ட ஆக்சிடென்ட்ஸ் நடந்துருக்கு அதுக்கப்புறம் வந்து மதுசூதன் ராவ் இருக்கார் அப்புறம் தர்ணி சார் மதுசூதன் ராவ் வந்து எனக்கு இதுக்கு முன்னாடியே ஒரு ஃப்ரெண்டாக இருந்தவர் இன்ஃபேக்ட் நாங்கள் பேசிகிட்டே இருக்கும்போது இப்படி ஒரு கேரக்டருக்கு யார் பண்ணலான்னு என்னோட என்னோடய பழக்கம் என்னன்னா எனக்கு தெரிஞ்சவங்க வல்லாரும் என் படத்தில் வரணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கும் ஓகே நான் வந்து மதுசூதன் ராவ் எப்படி இருப்பார் அப்படின்னு கேட்டப்போ தேங்க்ஃபுல்லி ஒத்துக்கிட்டான் யூஸ்வலி ஒத்துக்கணும் அவசியம் இல்லை நீ யார் எனக்கு சொல்கிறதுன்னு ரிஜெக்ட் பண்ணலாம் அந்த ஐடியாவை ஸோ மது அவர் இருக்கார் ஃபென்டாஸ்டிக்காக பண்ணியிருக்கார் தர்ணி சார் இருக்கார் அண்ட் அருள்தாசன இருக்கார் அப்புறம் சபரிஷ் சப்ரீஷ்க்கு இதில் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் இருக்குது ஃபஸ்ட் ஹாஃபில் எப்படி அர்ஜய் ஒரு ஒரு பாகமாக இருப்பாரோ அதே மாதிரி செகண்ட் ஆஃப்பில் சப்ரிஷ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டரில் இருப்பார் அது ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டும் இருக்குது அதை நிறைய பேர் பார்த்துருப்பாங்க அண்ட் பார்க்காதவங்க போய் பாருங்க இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஒரு சில படங்கள் வந்து ஸ்லோவாக போகும் பொழுது டக்குன்னு தூக்கி நிப்பாட்டுறது யார் அப்படின்னா கேரக்டர் ஆர்டிஸ்ட் சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் ஸோ சில இடங்களில் வந்து அவங்களுடைய எமோஷனாக இருக்கட்டும் அவங்களோட ஆக்டிங் வைஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து அந்த இடத்துல ரொம்பவே பூஸ்ட் பண்ணணும்னு சொல்லலாம் அந்த ஒரு காரணத்தினால தான் நீங்கள் வந்து சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்டாக நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை எதனால இந்த மாதிரியான கேரக்டர்ஸ் எல்லாமே நம்ம அக்செப்ட் பண்ணி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லை எனக்கு வந்து எப்படின்னா ஒரு டேரக்டர் என்ன நினைக்கிறாரோ அதை முடிஞ்ச அளவுக்கு அதை ஃபுல்ஃபில்லாக ஆக கொடுக்கணும்னு ஆசை அது அப்படி தான் நான் வந்து சாய்ஸ் ஷூட் தவிர இப்படி தான் நடிக்கணும் அப்படி தான் நடிக்கணும் என்னையுமே நினச்சதில்ல அது ஒரு டைரக்டர் வந்து நம்மளை எப்படி பார்க்குறாங்க ஏன்னா அவங்க தான் ஆடியன்ஸ் அவங்க தான் எல்லாமே ஸோ அதில் வந்து என்ன எப்படி யோசிக்கிறாங்களோ என்னுடைய உருவத்துக்கு ஏற்றப்பில் ஒருவேளை அவங்க கேரக்டர் யோசிச்சுருப்பாங்க அந்த கேரக்டருக்கு நான் உள்ளே வந்திருக்கோம் இதிலலாம் வந்து ஃபெரோஸ் சார் வந்து எனக்கு வந்து அந்த கதை எழுதும்போது பிளாக் பண்ணின்னு ஃபஸ்ட்டு சொல்லி கூடும்போதே அந்த மாதிரி கூடும்போதே எனக்கு எனக்கு எப்பயுமே ஒரு ஆசை உண்டு நான் என்ன என்ன நினச்ச ஏதாவது ஒன்று அமைஞ்சிருச்சுன்னா அந்த விஷயத்தில் நான் கண்டிப்பாக இருக்கணும் அதை எல்லா விஷயத்தையும் தாண்டி நான் இருக்குன்னு ஆசைப்படுவேன் அது எனக்கு இந்த படத்தில் வந்து ரொம்பவே அமைஞ்சுது அது நான் வந்து கடவுளுக்கு நன்றி எனக்கு இந்த வாய்ப்பு கிடச்சி இந்த டீம் தான் எனக்கு கிடச்சிது நான் கிருஷ்ணா சார் கூட கிரகணம் பண்ணியிருக்கேன் அப்புறம் பண்டிகை இப்போது கலரி பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு இதில் வந்து அந்த எழுத்துக்கான ஒரு பெரிய ஒரு அங்கீகாரம் கிடச்சது நான் அப்படி தான் சாய் ஷூட் பண்ணுறேன் வேறு ஒன்றும் இல்லை இன்னொன்று வாய்ப்புகள் கிடைக்கிறதுன்றது நம்ம கையில் கிடையாது இரவு நாள் கொடுக்கப்படுற ஒரு விஷயம் ஆனால் அந்த வேவ்ஸ் வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நடக்கும் நடக்கும்போது சரியாக பண்ணிவிடுவேன் சூப்பர் நினைக்கிறேன் ஓகே அண்ட் ஒரு டிரெக்டராக இந்த சீனில் வந்து பின்னி எடுத்துட்டாரு அப்படின்னு நீங்கள் தான் நினைக்கிறீங்க அண்ட் ஒரு ஹீரோவாக இந்த சீனில் பயங்கரமாக நடிச்சிருக்காரு அப்படின்னு எந்த ஒரு சீனை நீங்கள் பின்பன் பண்ணி சொல்வீங்க எனக்கு நிறைய சீன்ஸ் பிடிக்கும் ரொம்ப கிளிஷேட் பதிலாக இருக்கலாம் பட் வந்து இதில் ஒரு ஒரு ஹை சீன் அதாவது திருடுற ஒரு சீன் வரும் அது ஃபுல் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவே வந்து அப்படியே அவ்வளோ பரபரப்பாக நெக்ஸ்ட் 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 நம்ம திங்க் பண்ண விடாமல் போயிட்டுருக்கோம் அது ரொம்ப பிடிக்கும் அண்ட் எல்லாமே படத்தில் எவ்ரி ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் ஆகும் அது ஏதோ பண்ணோம் ஒரு ட்விஸ்ட் இருக்கும் ஸோ இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ ஃபெரோஸ் பின்னிட்டாரு அதுக்கப்புறம் ஹீரோவோடது எது பிடிக்கும்னா ஹீ கிருஷ்ணாவே இல்லை என் என் சிஸ்டர்ஸ்லாம் ஃபஸ்ட்டு வந்து படம் பார்த்துட்டு ஐயோ கிருஷ்ணா எனக்கு ரொம்ப பிடிச்ச போச்சு இது வரைக்கும் எனக்கு இவ்வளோ இல்லை அப்படின்னு சொன்னாங்க ஏன்னோ அவ்வளோ டிஃப்ரென்ஸ் அவனோட ஆக்டிங்கில் இருந்து எல்லாத்துலேயுமே பாடி லாங்குவேஜ் எவ்ரி திங் ஒரு சீன் அப்படின்னு சொல்லணும்னா எனக்கு இன்டர்வல் பிளாக் பிடிக்கும் அதே மாதிரி கிளைமேக்ஸை வந்து பின்னிட்டாரு ஓகே ரெண்டு பேரையும் பற்றி சொன்னீங்க பிளாக் பாண்டி பிளாக் பாண்டி சொல்லவே வேணாம் அவர் ஒரு ஃப்ரேமில் கூட வந்து தப்பு பண்ணுற கேரக்டர் இல்லை எல்லாத்துலேயுமே வந்து ஸ்கோர் பண்ணுற ஒரு சீசன்ட் ஆக்டர் அவரை பற்றி என்ன சொல்கிறது ஒரு முதல் காதல் மாதிரி அவங்களுக்கு முதல் படம் அப்படின்னு கிடச்சலாம் இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஸ்வீட் மெமரிஸ் பற்றி ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கோங்க படம் எவ்ரி எவ்ரி டே ஆஃப் ஷூட் வந்து இட்ஸ் மெமரி தான் ஏன்னா வந்து சி விர் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எவ்ரி டே வந்து ஷூட்டிங் போகும்போது அவ்வளோ ஜாலியாக இருக்கும் வில் லுக்கிங் ஃபார்வர்டு அன்னைக்கு ஷூட் பண்ணால் ஏன்னா வந்து யாரோ வந்து ஒரு ஒருத்தர்கிட்ட கூட பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது எனக்கு ஸோ எவ்ரி டே இஸ் எ மெமரி அண்டு சம் ஆஃப் அன் நெக்ஸ்ட்டு லெக்னோ இந்த மாதிரி ஒரு டீம் கூட தான் எப்பவுமே ஒர்க் பண்ணணும்னு ஆசை இருக்குது பட் ஐ ஆல்சோ வாண்ட் டு எக்ஸ்பெரிமெண்ட் ஸோ சி அது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு படமாக ஆரம்பித்தோம் அண்ட் உள்ளுக்குள்ளே வந்த ஃப்ரெண்டாக இல்லாதவங்க கூட படம் முடியும் போது அந்த அந்த சர்க்கிள்குள்ளே வந்துட்டாங்க ஸோ எல்லாரோடையும் சேர்ந்து ஒர்க் பண்ணது ஒரு ஸ்வீட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அந்த ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் போது சொல்லவே வேணாம் எல்லோரும் சேர்ந்து ஜெயிக்கும்போது இன்னும் சந்தோஷம் அந்த சந்தோஷம் இருக்குது அண்ட் ஒரு ப்ரொடியூசராக சொல்லுங்கள் ஆர் சினிமாஸ் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க ரொம்ப சப்போர்ட்டிவ் ஏன்னா வந்து ஃபஸ்ட் நாங்கள் ஒரு டீசர் ரிலீஸ் பண்ணோம் அது ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆஃப் ஃபெரோஸ் ஃபார்ட்டி செகண்ட்ஸ் ஃபார்ட்டி செகண்ட்ஸ் அது அதை பார்த்துட்டு அவங்களே அப்ரோச் பண்ணாங்க அந்த இருந்து வந்து எங்கள் கூட ட்ராவல் பண்ணுறாங்க லைக் அவ்வளோ நம்பிக்கை நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி எனக்கும் ஃபெரோஸ்க்கும் இந்த ப்ராஜெக்டில் எவ்வளோ இருந்ததோ அதை விட அதிகமான நம்பிக்கை வந்து மகேஷ் வச்சுருக்காரு ஸோ அதான் பார்த்திங்கன்னா வந்து பெஸ்ட் ப்ரமோஷன் பண்டிகைன்ற படத்தை வந்து இவ்வளோ அழகாக வந்து கொண்டு போய் மக்கள்கிட்ட வேறு யாரும் சேர்த்துருக்க முடியுமான்னு தெரியாது ஸோ ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து ப்ராஜெக்டை நாங்கள் நல்லா அந்த பக்கம் கொடுத்தோன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் அவங்க அந்த பக்கம் போய் கொடுத்தது தான் இந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் வெற்றிக்கான காரணம் அண்ட் இந்த பண்டிகையை வந்து எல்லாருமே கொண்டாடி உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் கொடுப்பாங்க அண்ட் உங்களுடைய சக்ஸஸ்க்கு எங்களுடைய கலைஞர் டிவி சாங்க உங்களுக்கு எல்லாருக்குமே நாங்கள் வாழ்த்துக்கள் தர வச்சுருவோம் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ